அன்பான மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று கல்வி அமைச்சும் தேசிய கல்வி நிறுவனமும் ஒன்றிணைந்து குருகலம் என்ற நிகழ்ச்சியினூடாக இன்று ஆண்டு 12ஆம் ஆண்டுக்கான அலைகளின் செயல்பாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற நில உருவங்களை பற்றிய கற்கநெறிதான் இன்று நாங்கள் அவதானம் செலுத்தப் போகின்றோம். இந்த அடிப்படையில் அலைகளின் செயல்பாடும் அதன் உருவாக்கங்களின் தன்மையும் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த தன்மைகளிலிருந்து மாணவர்கள் சற்று அவதானத்தை செலுத்த வேண்டும். இந்த படங்கள் ரீதியாக இங்கு வித்தியாசமான நில உருவங்களை தோற்றம் பெறுகின்ற வித்தியாசமான அம்சங்களிலிருந்து கடற்கரை அலைகளின் செயல்பாடும் ஏனைய மனித நடவடிக்கையின் காரணமாகவும் எவ்வாறான நிலைகளில் நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றது என்ற அடிப்படையான அம்சங்களைத்தான் நாங்கள் இன்று அவதானிக்கப் போகின்றோம். இந்த அடிப்படையில் மாணவர்கள் தேர்ச்சி என்ற ஒரு அம்சத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கு பகுதிய நிலத்தோற்றங்களின் செயல்முறைகள் நுணுக்கமாக ஆராய்ந்து நாங்கள் தரை தோற்றத்தை உணர்த்துகின்ற தன்மையை நாங்கள் இங்கு அவதானிக்க வேண்டும். பொதுவாக ஒரு பகுதிய தன்மைகள் அல்லது கரையோர பிரதேசம் எவ்வாறு அமையப்பெற்று காணப்படுகின்றது என்ற அம்சங்களை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தேச்சி மட்டம் என்ற ஒரு அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது புவி ஒளியுறிவியல் செயல்முறைகளின் மீது செல்வாக்கு செலுத்துகின்ற புற விசைகளின் தாக்கங்களை அம்சங்களை உதாரணங்களுடன் விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே புறவிசைகளில் ஒன்றுதான் அலைகளில் செயல்பாடு. அந்த அலைகளின் செயல்பாட்டின் காரணமாக என்ன வகையான நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றது என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்த விஷயமாக மாணவர்கள் தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் கற்றல் பெறுபவர்கள். இந்த கற்றல் பெறுபவர்கள் என்று நாங்கள் உருவி கருவிகளினால் உருவாக்கப்படுகின்ற நில உருவங்களின் வரைபட ரீதியாக நாங்கள் விளங்கி அதனை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த உருவி கருவிகளினால் உருவாக்கப்படும் நில உருவங்களின் முக்கியத்துவத்தை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். அங்கு காணப்படுகின்ற அக மற்றும் புறவிசைகளின் காரணமாக ஏற்படுகின்ற நிகழ்வுகள் பற்றி நாங்கள் முக்கியமான கவனத்தை செலுத்த வேண்டும். ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் இந்த பாடலகில அறிமுகத்தை நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது பொதுவாக நாங்கள் ஒரு கடற்கரை பிரதேசம் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றன, கடலும் தரையும் எவ்வாறு இணைகின்றன, அந்த கடற்கரை பிரதேசத்தில் மனித நடவடிக்கை எவ்வாறு இருக்கின்றன, பகுதிய செயல்பாடு எவ்வாறு இருக்கின்றன, இதன் காரணமாக அலையின் தாக்கத்தின் காரணமாக என்ன வகையான நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன, அம்சங்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன என்ற அடிப்படையான அம்சங்களைத்தான் நாங்கள் இந்த கற்ற நடவடிக்கைகளிலிருந்து தெளிவாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் புவிர மேற்பரப்பில் பெரும்பகுதி கடல் பரப்புகளாக காணப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும் உலகப் பரப்புகள் அதிகமான பரப்புகள் கடலாக காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் சமுத்திரங்கள் அல்லது கடல்களில் உள்ள நீரானது தொடர்ச்சியான அசைவுக்குள்ளாக்கப்படுவது காணப்படுகின்ற தன்மையும் அந்த அலைகளின் காரணமாக காற்றுக்கல உந்தலின் காரணமாக அலை ஒன்று தோற்றம் பெறலாம். அவ்வாறு தோற்றம் பெறுகின்ற அலையானது ஒன்று காற்று வற்றுப்பெருக்குகள் அதே மாதிரி சுனாமி போன்ற நீரோட்டங்களினால் அங்கு உருவாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே அலைகளின் செயல்பாட்டுகளின் காரணமாக உலகெங்கிலேயும் நாங்கள் உள்ள கடற்கரையோரங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. ஒரு பல்லுருவத்தன்மை கொண்ட கடல் அலைகளின் செயல்பாட்டின் காரணமாக அந்த புறவிசையின் தாக்கத்தின் காரணமாக எவ்வாறான மாற்றங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்த்தோம். இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கின்ற அடுத்த விஷயமாக மாணவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். நீங்கள் எல்லாம் அவதானிக்கின்ற ஒரு விடயம்தான் கடற்கரை. இந்த கடற்கரை என்பது என்ன என்பதை மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவை கடற்கரையில் தாவரம் இருக்கின்ற பகுதி, கடல் அலை வருகின்ற பகுதி, ஏனைய அம்சங்களுக்கு ஏற்ப ஒரு கடற்கரையோர பிரதேசம் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது கடற்கரையோரம் என்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்த்தால் நிலப்பகுதியை சார்ந்த பகுதிகளில் 300 மீட்டரை காணப்படுகின்ற தன்மையிலேயும்
அங்கு கடலோடு கலக்கின்ற நதிகள் வந்தால் அல்லது ஏரிகள் இருந்தால் கடநீர் ஏரிகள் இருந்தால் 2 கிலோமீட்டர் பகுதியை உள்ளடக்கிய பகுதி இந்த கடற்கரை வலயம் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த கடற்கரையோர வலயத்தில் அதிகளவான கரையோர நில உருவங்கள் காணப்படுகின்றன. ஆகவே உலக சனத்தொகையில் அதிகமான மக்கள் கரையோரத்தை சார்ந்து பல கிலோமீட்டருக்குள் பறந்து காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை கடலும் கடல் சார்ந்த வலயமும் நாங்கள் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடல் சார்ந்த பகுதியும் கடல் வலயம் என்று நாங்கள் சொல்லலாம். இதனை நாங்கள் பின்னுள்ள படத்தினூடாக நாங்கள் அவதானிக்கப் போகின்றோம். அவை இந்த அடிப்படையில் இது இருவகையாக காணப்படுவதை நாங்கள் எடுத்து நோக்கலாம். அதில் ஒன்று நாங்கள் கடற்கரைக்கு அண்மித்த பிரதேசம், இரண்டாவது அப்பால் உள்ள பிரதேசம். ஆகவே கடல் சார்ந்த வலயத்தில் கடற்கரையோரம் மணல் கூம்பு அதே மாதிரி தடுப்பு கடற்கரை குடாக்கள் துறைமுகங்கள் பாறை கடற்கரை என்பன எவ்வாறு காணப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த படத்தை மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். அனைமான மாணவர்களுக்கு கடற்கரையோர வலயமும் அங்கிருக்கின்ற சட்டங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்வதில்லை. இதை பாருங்கள், சராசரி உயர் நீர்மட்ட கோடு, இதில் 300 மீட்டர் நிலப்பகுதியை சார்ந்திருக்கின்றது. அதே மாதிரி அங்கே பாருங்கள், கலப்புள்ள ஒரு பிரதேசத்தில் அந்த பகுதியில் சராசரி தாழ்மட்ட நீர்க்கோடு அங்கே 2 கிலோமீட்டராக காணப்படுகின்றது. அப்போ இந்த 2 கிலோமீட்டராக காணப்படுகின்ற இந்த பகுதியில் கலப்பு இருக்கின்ற பகுதி 2 கிலோமீட்டராகவும் கடலுக்குள்ளே 2 கிலோமீட்டராகவும் இருக்கின்ற பகுதியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் உண்மையில் நிலப்பகுதிக்குரிய கடற்கரையோர வலயம் என்று சொல்கின்ற போது இது நிலப்பகுதியில் 300 மீட்டரும் கடலுக்குள்ள 300 மீட்டரும். இப்போ மாணவர்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இயற்கையாக ஒரு நதி வந்தால் அல்லது கலப்பு இருந்தால் கடநீர் ஏரிகள் இருந்தால் அந்த கடற்கரையோர வலயம் 2 கிலோமீட்டர், அதே கடலுக்குள்ளேயும் 2 கிலோமீட்டர். ஆக இவ்வாறான எல்லைகளை கொன்ற அம்சங்கள் தான் ஒரு கடற்கரையோர வலயம் என்று நாங்கள் சொல்லலாம். பொதுவாக நாங்கள் சுனாமிக்கு பிறகு கிழக்கு கடற்கரையோர குறிப்பாக கல்மினை சார்ந்த பிரதேசத்தில் 65 மீட்டர் என்ற ரீதியான ஒரு எல்லையை வைத்து கொண்டிருக்கோம். உண்மையில் இலங்கையின் கடற்கரையோர இந்த வலயத்தை நாங்கள் சட்ட ரீதியாக எடுத்து நோக்கினால் அது நதிகள் இல்லாத இடங்களிலெல்லாம் 300 மீட்டராகவும் நதிகள் கலப்புகள் காணப்படுகின்ற இடங்களிலெல்லாம் அது 2 கிலோமீட்டராகவும் காணப்படுகின்றது. நீங்கள் இந்தியாவை அவதானித்தால் இந்தியாவில் பாரிய நிலப்பரப்பு இருக்கின்றது. அங்கு 500 மீட்டர் கடல் வலயமாக காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு பிரதேசத்தில் கடல் எல்லைகள் அந்த வலயங்கள் ஓரப்பட்ட நிலையில் சட்ட ரீதியாக்கப்பட்ட நிலையில் அந்த கடல் வலயங்கள் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். கரையோரம் என்பது கடலாலும் நிலமும் சங்கமிக்கின்ற இடமாக நாங்கள் பார்க்கலாம். இந்த விளிம்புத்தன்மை இந்த பகுதியிலிருந்து நீங்கள் பாருங்கள். இந்த படத்தில் 4 வகையாக நாங்கள் பிரதானமாக எடுத்து நோக்கலாம். இது நீர்மட்டம், நன்னீர், இது நன்னீர் உவர்நீர் இடை முகப்பகுதியில் காணப்படுகின்ற வலயம், இது உவர்நீர் அங்கு வந்து கடல் மட்டத்தில் காணப்படுகின்ற அம்சங்கள். இந்த தன்மைகளில் ஒவ்வொரு பகுதியை நாங்கள் எடுத்து பார்த்தால் குறுக்கு வட்டு முகத்தில் அவதானித்தால் நாங்கள் இங்கே வந்து பின் கடற்கரை அந்த பகுதியை நாங்கள் முன் கடற்கரை இந்த பகுதியை நாங்கள் அண்மித்த கடற்கரை அப்பாற்பட்ட கடற்கரை என்ற ரீதியில் நாங்கள் இதனை அவதானிக்கலாம். மாணவர்களை பொறுத்த அளவில் இந்த இவ்வாறான கேள்விகள் 5க்கு 1 விடை என்ற ரீதியில் வரலாம். அல்லது நாங்கள் பிரதான கேள்விக்கு கேட்கின்ற போது இவ்வாறான குறுக்கு வட்டுமுக படத்தை தந்து மாணவர்கிட்ட கேள்வி வைக்கலாம். அவை எந்த அடிப்படையில் படத்தையும் விளக்கத்தையும் மாணவர்கள் தெளிவாக விளங்கக்கூடிய நிலையில் இது காணப்படுகின்றது. அவை இங்கே கடற்கரை ஓரங்கள் என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பொதுவாக அலைகளின் செயல்பாட்டுக்கு தொடர்ந்து உள்ளாக்கப்படுவதனால் உருவாகின்ற
நில உருவங்களில் நாங்கள் பொதுவாக கரையோர நில உருவங்கள் என்று அழைக்கலாம். அப்போ கரையோரத்தில் இருக்கின்ற நில உருவங்கள் எவ்வாறான கரையோர நில உருவங்களை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்துகின்ற என்ற காரணியை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அலை எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, அலையில் உருவாக்கம் என்ன, அலைகளின் செயல்பாடு என்ன என்ற ரீதியில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். வற்றுப்பெருக்கு காலங்களில் எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன, நீரோட்டங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன, அவை கரையோர நில உருவங்களை தோற்றிப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் காரணிகளில் அலை மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகின்றன. அவை இந்த அடிப்படையில் அலைகளை தோற்றுவிக்கும் காரணிகள் காற்று. ஒரு பிரதேசத்தில் காற்று பிரம்மாண்டமான நிலையில் வீசினால் அலையை பிரம்மாண்டமான நிலையில் உயர்த்தும். அங்கு காற்றுகள் திசை மாறினால் அலைகளில் வேகங்கள் எழுச்சிகள் குறைவாக இருக்கும். அவை காற்றுக்கள் உந்தலின் காரணமாக பிரம்மாண்டமான அலைகள் தோற்றம் பெறலாம். காற்றுக்கள் திசை மாறி வீசுகின்ற போது அங்கே அலைகளில் உயர்ச்சி தாழ்வு விதங்கள் வேறுபட்டு காணப்படுகின்றன. அவை இந்த அடையில் காணப்படுகின்ற அலை எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, அலையின் தன்மை என்ன, இதனை நாங்கள் பின்னுள்ள பாடலகிலிருந்து இதே இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். அலையின் செயல்பாடு என்ன, அலையின் முக்கியத்துவம் என்ன என்ற ரீதியில் நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம். அடுத்தது வட்டுப்பெருக்கு. எங்களுக்கு தெரியும் கடல் பரப்புகளிலிருந்து நீரானது எவ்வாறு வட்டுப்பெருக்கு அமாவாசை காலங்களில் தோற்றம் பெறுகின்றன என்ற ஒரு அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை இதில் அடர்த்தி வேறுபாடுகள் அங்கு கடல் நீர்களில் சமுத்திரங்களுக்கு இடையில் அடர்த்தி வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அதற்கேற்ப அலைகளில் தாக்கங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன. இன்று நாங்கள் எல்லோரும் பேசிக்கொள்கின்ற ஒரு விடயம்தான் காலநிலை மாற்றங்கள். அந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற அம்சங்கள் இன்றைக்கு நாங்கள் எரிமலை தொழிற்பாடு புவியின் அக விசை தொழிற்பாடு கடலில் உள்ளுக்கு ஏற்படுகின்ற விசையின் தாக்கத்தின் காரணமாக அலைகள் இவ்வாறு தோற்றம் பெற்று அங்கு அந்த விசையால் அந்த அலையை பிரம்மாண்டமான நிலையில் தோற்றம் பெறுகின்றன. இது ஒரு வேகமாக செல்லக்கூடியது. சாதாரணமான அலைகளை விட ஒரு வித்தியாசமான நிலையில் வேகமான நிலையில் சுனாமி அலைகள் தோற்றம் பெறுகின்றன. ஆகவே இந்த சுனாமி அலைகளில் தாக்கங்கள் இன்றைக்கு எரிமலை புவிநடுக்கங்களின் தாக்கத்தின் காரணமாக தோற்றம் பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆனால் இந்த அடிப்படையில் அலைகளின் செயல்பாட்டு தன்மைகளை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை இந்த சமுத்திர மேற்பரப்பில் வீசுகின்ற காற்றுக்கள் எவ்வாறு அமுக்கத்தின் காரணமாக நீரின் மேற்பரப்புகள் எவ்வாறு உராய்தலுக்கு உட்பட்டு உள்ளாக்கப்பட்டு அலையொன்று உருவாக்கம் பெறுகின்றன. இதன் காரணமாக பெரும்பாலான கரையோர செயல்முறைகள் அலைகளின் செயல்பாடுகளை இடம்பெறுகின்றன. ஆகவே அலை உருவாக்குவதற்கு காற்று மிக அவசியம். காற்று பிரம்மாண்டமான நிலையில் வீசுகின்ற போது உயர்ச்சியான அலைகள் தோற்றம் பெறுகின்றன. காற்று பலமாக வீசுகின்ற போது நீர்ப்பரப்புகள் உச்சிக்கல்லையும் அவற்றின் பின்னால் தாளிகளும் உருவாகின்றன. அலையொன்று வருகின்ற போது முன்னுக்கு இருக்கின்றது உச்சி, அது பின்வாங்குகின்ற போது இருக்கின்ற தாளி பள்ளம். அவை இவ்வாறு காற்றின் உந்தலின் காரணமாக உயர்ச்சியையும் நீரின் மேற்பகுதியும் முடியென்றும் அங்கே ஏற்படுகின்ற முடிக்க பின்னால் காணப்படும் பள்ளத்தை தாளி என்று நாங்கள் சொல்லலாம். பாருங்கள் அலை எவ்வாறு கரையத்தை முடிய எப்படி ஏற்படுகின்றன, பின்வாங்குகின்ற போது எவ்வாறு தாளி ஏற்படுகின்றன. இந்த அலட செயற்பாடு எவ்வாறு கரையோரத்திலிருந்து தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை நாங்கள் இந்த அலை நிலத்தோடு காற்றுக்களின் உந்தலின் காரணமாக அலையொன்று தோற்றம் பெற்று வருகின்ற போது ஏற்படுகின்ற அம்சத்தை இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். இதே மாதிரித்தான் அலை வந்து கரையோரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த விளக்கப்படம் எடுத்து காட்டுகின்றது. இதன் காரணமாக கரையோரம் எவ்வாறு பாதிப்புக்குள்ளாக்கப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சத்தை இந்த படத்திலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். இந்த அடிப்படையில் நாங்கள் பொதுவாக எடுத்து பார்த்தால் அலைகள் எவ்வாறு தோற்றம் பெற்று காணப்படுகின்றன, இதன் அம்சங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்ற அடிப்படையான அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். கடலின் மேற்பரப்பில் அல்லது மேடுகள் பள்ளங்கள் கொண்டு அசைந்து கொண்டிருக்கின்ற அலை அமைப்புகளை அலைகளாக காணப்படுகின்றன. அலையின் வேகம் எவ்வளவு, வேகத்திலிருந்து அலை வருகின்றன, அலை நீளம்
எவ்வளவு நீளத்தில் வருகின்றன, அந்த கடலில் இருக்கின்ற ஆழம் எவ்வளவு ஆழத்தில் இருக்கின்றது, அலையின் நீளம் சமன், அலையின் வேகம் தர, அலையின் காலம். இங்கே நாங்கள் இந்த சோம்பாட்டை எடுத்து பார்த்தால் அலையின் வேகம் சமன், அலையின் நீளம், அலையின் காலம். இதை நாங்கள் சாதனமாக அறிகிறதாக இருந்தால் இதுக்கென்று கருவிகள் இருக்கின்றது. அந்த கருவியில் குறிப்பிட்ட காலத்துக்கு கடல் கரையில் கொண்டு போய் நாங்கள் வைக்க வேண்டும். இந்த வீசுகின்ற அலை எவ்வளவு வேகத்தில் வருகின்றது, என்ன காலத்தில் இந்த வேகம் அதிகரிக்கப்படுகின்றது, எந்த காலத்தில் காற்றுக்கள் திசைகள் மாறுகின்றன, இதன் தன்மைகள் என்ன என்பதை, இந்த அலையின் நீளம் எவ்வளவு நிலையில் வருகின்றன, பின்வாங்குகின்ற தன்மைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை கூட நாங்கள் கணிப்பீடு செய்தால்தான் ஒரு ஆய்வுக்கு நாங்கள் சிறந்ததாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அடிப்படையில் அலையின் நீளம் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது பொதுவாக அலை முடிக்கி நாங்கள் சாதனமாக இதான் கரை என்று சொன்னால், இது அலை வருது என்று சொன்னால், இந்த அலை இவ்வாறு வந்து ஒழுகின்ற இந்த இடம் முடி, இந்த இடத்திலிருந்து பின்வாங்குகின்ற இடம் இந்த இடம் தாளி, ஆவே ஒரு அலை முடிக்கும் உச்சிக்கும் ஒரு அலை என்று முன்னுக்கு பாய்கின்ற இடத்துக்கும் அது உடைகின்ற பள்ளத்துக்கும் தாளிக்கும் இடையிலான இடைத்தூரம் இந்த அலையின் நீளமாக காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ரெண்டு விதமான அம்சங்களை எடுத்து பார்க்கலாம். ஒன்று, இங்கே இருக்கின்ற உச்சி மட்டத்துக்கும் இன்னொரு அலட உச்சி மட்டத்துக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு அலையின் நீளம். ஒரு அலட உச்சிக்கும் ஒரு அடட தாளிக்கும் இடையில் இருக்கின்ற உயரத்தை நாங்கள் ஒரு அலையின் உயரம் என்று சொல்லலாம். அலையை முடிக்கும் அலை தாளிக்கும் இடையிலான நிலைக்குத்தான உயரத்தை நாங்கள் உயரம் என்று நாங்கள் சொல்லலாம். அலையின் அசைவு அடுத்து வரும் இரண்டு முடிகள் செல்வதற்கு நேரமாக இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இதை நாங்கள் பாருங்கள், முடி இந்த படத்தை அவதானிங்கள் மாணவர்கள், பாருங்கள் ஒரு அலை வருகின்றது, இதை நாங்கள் முடி என்று சொல்லலாம். உச்சி இந்த அலை பின்வாங்குகின்ற இடத்தம் வந்து பள்ளம் அல்லது தாளி, அவை இந்த அலை வந்து அடுத்த அலை வருகின்றது இந்த அலட உச்சி, அவை இந்த அலட உச்சிக்கும் இந்த அலட உச்சிக்கும் இடையிலான் இந்த அலட நீளம் இருக்கின்றது. அவை இந்த அலை பின்வாங்குகின்ற இடம் இந்த தாளி இது உச்சி, இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கின்ற எச், இதைத்தான் நாங்கள் உயரம் என்று சொல்லலாம். இப்போ ஒரு அலை எவ்வளவு நீளத்தில் எவ்வளவு உயரத்தில் அந்த அலை பாய்ந்து வருகின்றது என்பதை இந்த விளக்கப்படம் எடுத்து காட்டுகின்றது. இந்த தன்மைக்கேற்பதான் கரையோர நிலவுருவங்கள் அலைகளின் தாக்கத்தின் காரணமாக தோற்றம் பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அலைகளின் அவை வீசுகின்ற முறைகளின் அடிப்படையில் ட்ரெண்டாக நாங்கள் பாகுபடுத்தலாம். பொதுவாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நீள் அலைகள், குறுக்கலைகள், இந்த ரெண்டு விதமான அலைகளும் கடற்கரையோர பிரதேசத்தில் எவ்வாறு நிகழ்கின்றன அல்லது தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன என்ற அம்சத்தை நாங்கள் எடுத்து அவதானிக்கின்ற போது, இந்த குறுக்கலை என்பது ஆழமான அல்லது கடலில் குடாக்களில் வீசுகின்ற அலைகளாக இது காணப்படுகின்றன. இதை குழம்பிய அலைகளாக அலையின் முடிவில் முன்னோக்கியும் தாளியின் அடிப்பகுதியில் பின்னோக்கியும் அமைந்து காணப்படுகின்ற அலைகளாக இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். நீள் அலைகளை நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்கின்ற போது இது பரந்த சமுத்திரத்திலிருந்து நேராக கரையை நோக்கி வீசுகின்ற அலைகளாக இது காணப்படுகின்றன. இது இவை 5 தொடக்கம் 60 நிமிடங்களுக்கு நீடிக்கின்ற ஒரு அலையாக இது காணப்படுகின்றது. அவை கடலிலிருந்து தரையை அண்மித்தவுடன் இங்கு வந்து ஒரு அலை உண்டாவதை தொடர்ந்து முன்னேறுகின்ற உதைப்பு அலைகளாக இது காணப்படுகின்றது. கடலின் அடித்தளத்தையும் ஓரங்களையும் அதிகமாக அரிக்கக்கூடிய தன்மையில் இந்த அலட செயல்பாடு நடைபெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வகை அலைகள் கரையில் மோதிய அதாவது மோதி உடைவதின் காரணமாக ஏற்படுகின்ற முட்பாய்ச்சல், ஒரு அலை முன்னுக்கு பாய்ச்சுவதின் காரணமாக ஏற்படுகின்ற முட்பாய்ச்சல் அங்கு அரித்தலுக்கு எவ்வாறு ஏதுவாக அமைகின்றன என்ற அடிப்படையான தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை இந்த அடிப்படையில் அலைகளில் செயல்பாடுகளை பொறுத்து நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆக்கும் அலைகளில் செயல்பாடுகள், இரண்டு, அழிக்கும் அலைகளில் செயல்பாடுகள் என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த அடிப்படையில் கரையோரத்தில் நாங்கள் பொதுவாக எடுத்து பார்க்கின்ற போது அரித்தலை மேற்கொள்கின்ற அலைகள் அரிக்கும் அலைகள். நீங்கள் இலங்கையை எடுத்து பார்க்கலாம்,
இலங்கையில் இருக்கின்ற வடபகுதி பிரதேச மாணவர்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கின்ற தென்பகுதி பிரதேச மாணவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இலங்கையில் கொழும்பு பிரதேசத்தை அண்டியிருக்கின்ற மேற்கு பகுதி, இங்கே நாங்கள் கிழக்கு பகுதி. அப்போ இங்கே எங்களுக்கு ரெண்டு பிரதான காற்றுக்களில் செல்வாக்கு இருக்கின்றது. ஒன்று எங்களுக்கு தென்மேற்கு முன்சென்ற காற்று காரணமாக ஏற்படுகின்ற அலைகளில் செல்வாக்கு, அது மேற்கு பகுதி கடற்கரையோர பிரதேசத்தில் அலைகளில் செயல்பாட்டில் உக்கிரமடைந்திருக்கின்றது. அதே மாதிரி மாணவர்கள் அவதானிகள் வடகில் முன்சென் பருவப்பேச்சு மலை, அது வந்து வடபகுதி கிழக்கு பகுதியில் செல்வாக்கடைந்திருக்கின்றது. அப்போ இந்த பகுதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களென்றால், யாழ்ப்பாண குடாண்டில் இருக்கின்ற தீவுகள், அங்கு அந்த தீவு கூட்டங்கள் காற்றுக்களை தடுப்பதின் காரணமாக ஆக்கு மறைகளில் தொழிற்பாடு அங்கு நிகழ்கின்றன. அதேமாதிரி தென்பகுதியில் இருக்கின்ற ரெண்டு பாறைகளை, பிரதான பாறைகளை மாணவர்கள் அவதானிக்கலாம், இராவணன் பாறைகள் என்று சொல்லப்படுகின்ற. அப்போ இந்த ரெண்டு பிரதேசம் காற்று ஒதுக்குப்புறமாக இருக்க, மேற்கு பகுதியில் கிழக்கு பகுதியிலேயும் இந்த அலைகளில் செயல்பாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற நில உருவங்களை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலேயும் குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தால், அந்த ரெண்டு பருவ பேச்சு காலங்களில் கிழக்கு பகுதியில் ஏற்படுகின்ற வடகள் முன்சின் தாக்கத்தின் காரணமாக அதிக அளவான காற்றுக்கள் உந்தலின் காரணமாக முல்லைத்தீவிலிருந்து பொத்தீவில வரையிலான கடல் பிரதேசம் அரித்தலுக்குள்ளாக்கப்படுகிறது. இலங்கையில் நாங்கள் அவதானிக்கலாம். இதே மாதிரி தான் உலக ரீதியாக அலைகளில் செயல்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் ஒன்று ஆக்கும் அலைகளில் செயல்பாடு, அழிக்கும் அலைகளில் செயல்பாடு, இந்த ரெண்டு வகையான செயல்பாடுகளை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அவை இந்த அலைகள் நகர்கின்ற தன்மையை வைத்துக்கொண்டு முன்னேறுகின்ற அலைகளை என்ற தன்மைகளை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி நிலையான அலைகள் என்ற ரீதியில் நாங்கள் அலைகளை பாகுபடுத்தி பார்க்கலாம். அவை இங்கு நாங்கள் அலைகளின் செயல்பாடுகளில் கூடிய நில உருவங்களை மூன்று வகையில் ஏற்படுத்தப்படுகின்றது. அதில் ஒன்று அரித்தல் அலைகளில் முக்கியமான செயல்பாடு, இந்த இடத்த மாணவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். அரித்தல், ரெண்டாவது நிலையில் கொண்டு செல்லல், மூன்றாவது படிதல். அரித்தலின் காரணமாக அரித்த நில உருவங்களை கொண்டு சென்று அங்கு படியப்படப்படுவதன் காரணமாக படித நில உருவங்களும் தோற்றம் பெறுகின்றன. அப்போ அரித்தலின் காரணமாக நிலம் இழக்கப்படுகின்றன, புவி ஒளிர்வியல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அங்கு கொண்டு சென்று அலைகளால் படிதல் செய்யப்படுவதன் காரணமாக அங்கு என்ன படித நில உருவங்கள் தோற்றம் பெறுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அவை இந்த அலைகளில் அரித்தல் செயல்பாடுகள் இங்கு நீத்தாக்கம், தேய்த்தல், அரைந்து தேய்த்தல். இப்போ மாணவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரித்தல், கொண்டு செல்லல், படியவிடல், அந்த செயல்பாட்டில் அலைகளில் அரித்தல் செயல்முறையை நீங்கள் எடுத்து பார்த்தால் நீத்தாக்கம், தேய்த்தல், அரைந்து தேய்த்தல் என்ற செயல்பாட்டுக்குள்ளாக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த நீத்தாக்கம் என்று சொல்லப்படுகின்ற போது எல்லா மாணவர்களும் அவதானங்களை செலுத்த வேண்டும். அதாவது இந்த பாறைப்படைகளில் அழிக்கின்ற அலைகளில் வேகமாக மோதுவதன் காரணமாக பாறை துவாரங்கள் நிறைந்திருக்கின்ற வழி அமுக்கங்களும் அந்த கடநீரணி சேர்ந்து அந்த பாறையில் வந்து மோதுகின்ற போது அந்த பாறைகள் அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டு அங்கிருக்கின்ற துவாரத்தினூடாக பாறையின் நடவழியினூடாக வழி உள்ளாக செல்கின்ற போது பாறைக்குள் அமுக்கம் உள்ளாக்கப்படுகின்றது. அலை மீளும்போது அவ்வழி பலமான வெடிப்புகளுடன் வெளியேறுகின்றன. இதனால் பாறைகள் துண்டுகளாக உடைகின்றன. அந்த நீத்தாக்கத்தின் காரணமாக பாறைகள் அந்த பிரதேசத்திலிருந்து பிரித்தளிக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்று அடுத்ததாக மாணவர்கள் பிரதானமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் தேய்த்தல். இது மணல் பரல்கள் மற்றும் கற்துண்டுகளுடன் கூடிய அலை சிதைகின்ற போது அப்பொருட்கள் பாறை மீது மோதுவதின் காரணமாக இங்கு அவை உராய்வுக்குள்ளாக்கப்படுகின்ற செப்பனிடப்படுகின்ற செயல்பாடாக இது அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே அரைந்து தேய்த்தல் என்று சொல்கின்ற போது மாணவர்கள் இது அலை சிதைகின்ற போது அதனோடு அள்ளுண்டு வருகின்ற மணல், அதே மாதிரி மணற்பரல்கள், பாறை துண்டுகள் பாறைகளில் மோதுவதன் காரணமாக பாறைக்கடியில்
அரித்தல் கொட்பட்டு துண்டுகள் உடைந்து காணப்படுகின்ற அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது கரையோர அரித்தலுக்கான காரணிகள். இங்கு கரையோர அரித்தலுக்கான காரணிகள் என்று நாங்கள் கருதுகின்ற போது பொதுவாக கரையோர பிரதேசத்தின் தன்மை. சாதாரணமாக மாணவர் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நீங்கள் அவதானித்திருக்கலாம். அல்லது கரையோர பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறான கரையோர தன்மையில் இருக்கின்றார்கள். இப்போ திருவண்ணாமலை கடல இலங்கையில் நாங்கள் எடுத்து பார்த்தால் கொட்டியாராக்குடா ஒரு இயற்கையான துறைமுகம். இப்போ யாழ்ப்பாண குடா நாட்டில் இருக்கின்ற மக்கள கரையோரங்களும் புத்தளத்தில் இருக்கின்ற மக்கள கரையோரங்களும் நாங்கள் கொழும்பில் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள கரையோரங்களும் தென்பகுதியில் இருக்கின்ற மக்கள கரையோரத்துக்கும் இடையில் வேறுபாடான கரையோரங்களை இலங்கை சிறிய தீவிலிருந்து நாங்கள் அவதானிக்கின்றோம். இதே மாதிரி உலக ரீதியாக நீங்கள் எடுத்து பார்த்தால் பல்லுருவத்தன்மை கொன்ற உலக ரீதியான கடற்பரப்புகளில் வித்தியாசமான கரையோரங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு பிரதேசத்தில் பாறைகள் பல்வேறு விதமான கரையோரத்தன்மைகள் வித்தியாசமான கரையோர புவி வலியுறுவியல் அம்சங்களோடு கரையோரங்கள் அமைந்து காணப்படுகின்றன. அங்கே இருக்கின்ற காலநிலையில் செல்வாக்கு அந்த உலக காலநிலைக்கேற்ப அந்தந்த பிரதேசத்தில் கரையோரம் காலநிலைக்கேற்ற விதமாக காணப்படுகின்றது. ஆகவே அதே மாதிரியான அங்கு வீசுகின்ற காற்றுக்கள் எந்த விதமான செல்வாக்கில் இருக்கின்றது, காற்றுக்களின் காரணமாக அலைகள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, அங்கு இருக்கின்ற நீரோட்டங்கள் அது வெப்பமான நீரோட்டங்களா அல்லது குளிரான நீரோட்டங்களா இடைவெப்ப வலைய நீரோட்டங்களா என்ற ரீதியில் நீரோட்டங்களில் செல்வாக்கு கரையோரங்களை சூழ்ந்திருக்கின்ற அம்சங்களில் எவ்வாறான தன்மைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன, இந்த கடல் நீர்மாற்ற மாற்றம் எவ்வாறான வட்டப்பெருக்குகளை தோற்றுவிக்கின்றது, கரையோர பழிவுகள் அங்குமிங்குமாக எவ்வாறு தோற்றம் பெற்று காணப்படுகின்றன, அங்கிருக்கின்ற சூறாவளியின் தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே மாதிரி நதி கலக்கின்ற இடங்கள் என்ன பகுதி அம்சத்தோடு இருக்கின்றன, அதன் தன்மைகள் எவ்வாறு இருக்கின்றன, மனித நடவடிக்கைகள் உண்மையில் பகுதிய ரீதியான தாக்கம் நடைபெற்றாலும் இந்த மாநில ரீதியான செயல்பாடு ஒரு கரையோரத்தில் இன்றைக்கு கரையோர அரித்தல் செயல்பாட்டில் நில உருவ மாற்றங்களில் முக்கியமான ஒரு அம்சத்தை கொண்டு வருகின்ற ஒரு தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த கரையோர அரித்த நில உருவம் என்ற அடிப்படையான அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த அரித்தலில் நாங்கள் ஓங்கல் என்றால் என்ன, அலைவட்டிய மேடை என்றால் என்ன, அதை முனை நிலங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன, குடாக்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன, குகைகள் எவ்வாறு ஏற்படுகின்றன, அடுத்தது வில் வளைவுகளும் சமுத்திர குகைகளும் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, நாங்கள் ஊது துளை என்ற அடிப்படையான அம்சங்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, சிறு பாறை தீவுகள் விரிகுடாக்கள் கரையோரங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அவதானிக்கின்ற போது சாதாரணமாக மாணவர்கள் நீங்கள் அவதானித்த கல்வி சுற்றுலா ரீதியாக கரையோரத்தில் செல்கின்ற போது சாதாரணமாக தென்பகுதியில் இருக்கின்ற கரையோரத்தை நீங்கள் அவதானிக்கிறதுக்கும் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற கரையோரத்தை நீங்கள் அவதானிக்கிறதுக்கும் இடையில் வேறுபாடான கரையோரத்தன்மைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே தன்மையில் உலக ரீதியாக நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு பல்லுருவத்தன்மை கொன்ற கடல் பிரதேசங்களில் இவ்வாறான நில உருவங்கள் அனைத்தும் உலக ரீதியான கரையோர பிரதேசங்களில் அரித்தலின் காரணமாக தோற்றம் பெறுகின்ற நில உருவங்களாக அமைந்து காணப்படுகின்றன. இங்கு நாங்கள் இந்த படத்தை நாங்கள் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு படம் பாருங்கள். கரையோர நில உருவங்கள் நாங்கள் ஆரம்பிக்கின்ற இடம் ஒரு நதி முகத்துவாரத்தில் பாருங்கள். ஒரு நதியானது எவ்வாறு அந்த நதி முகத்துவாரத்தோடு கடலோடு இணைக்கின்றன, அந்த நேரம் உவர் நீர் ஏரிகள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, அந்த பிரதேசத்தில் மணக்குண்டு எவ்வாறு இருக்கின்றது, மணத்தீவுகள் எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். அண்ணா சிறு பாறை தீவுகள் காணப்படுகின்றது. இங்கே வந்து முனைநிலங்கள், இங்கே வந்து டெம்போலா, இந்த பாருங்கள் வில் விளைவில் எப்படி இந்த இந்த பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்களென்றால் ஒரு வில் மாதிரி விளைந்த ஒரு நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. அலைவட்டிய மேடைகள் இங்கே வந்து அரித்த நடைபெற அலைவட்டிய மேடையாக இது தோற்றம் பெற்று காணப்படுகின்றது. இது அடிக்கட்டை பாறைகளிலிருந்து தோற்றம் பெறுகின்றது.
Nila Kumbu in the Totemberg and Tanme and Angular de Pakala, Parangal, the Kadakare, a warriki, Ingerker and Elataningal Parangal, Kadalukolo, Ongerikendi. Penda Podiatanango, Ongal in the Solala. Right, Manavaril, the Kareora, Nello Ruangala, the very Leningal, Avadani Tergal, Mundanangal, Ongal in Dalene. சாதாரணமாக நீங்கள் பார்த்த படத்திலிருந்து ஓங்கள் எவ்வாறு ஏற்படுகின்றது பின்னுள்ள படத்திலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம் இது கரையோரத்தின் உயர்ந்த பகுதிகளில் அரித்தலுக்குட்பட்டு உருவாகின்ற நிலவுருவங்கள் கடலுக்குள்ள நீட்டிருக்கின்ற அலைகளின் தாக்கம் கரையோரத்தின் தன்மை எப்ப அவற்றின் அளவு இன்றைக்கு வேறுபட்டு காணப்படுகின்றது கரையோர பாறைகளில் அலைகளில் வேகம் மோதுவதின் காரணமாக அடிப்பகுதி அரித்தலுக்குட்பட்டு உட்கொடைவு ஏற்படுகின்றன இதன் காரணமாக உட்கொடைவு ஓங்கலாக உருவாகின்றது இந்த படத்தை நீங்கள் அவதானிங்கள் இந்த பகுதி இந்த நிலம் இந்த கடல் எவ்வாறு கடலுக்குள் ஓங்கியிருக்கின்றது அநேகமாக மனிதர்கள் இந்த ஓங்கல் ஏற்படுகின்ற போது இந்த பாறைகள் இவ்வாறான வடிக்கப்படுகின்ற தன்மையை எடுத்து பார்க்கலாம் சாதாரணமாக இவ்வாறான நிகழ்வை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு கடற்கரையோர பிரதேசத்தில் ஓங்களின் காரணமாக இவ்வாறான நிலவுருவங்கள் தோற்றம் பெறுகின்றது என்பதை இதை தெளிவாக வழங்கக்கூடியதாக மாணவர்கள் அவதானிக்க வேண்டும் ஆகவே அடுத்தது ஓங்களின் உருவாக்கம் பிரதேச பாறைகளின் வன்மை மென்மை அங்கு அதில் இவ்வாறான நிலையில் தங்கி காணப்படுகின்றன கரையோரம் மென்மையானதா பாறையை கொண்டிருப்பதா அங்கு வேகமான அரித்தலுக்குள்ளாக்கப்படுகின்ற தன்மையில் பாறைகளின் மோதுகையினால் விழுகின்ற பாறை துண்டுகள் அலைகளுக்கணங்க அசைவதன் மூலம் அடியறித்தலை ஏற்படுத்துகின்றன பாறைப்படைகள் கரையில் சேர்ந்து அமைந்திருப்பின் காரணமாக சாய்வு ஓங்கல்கள் உருவாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம் பாறை ஓங்கல் எவ்வாறான தன்மைகளில் சாய்வான நிலையில் காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் பாருங்கள் இந்த படத்தில் அலைகள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன அம்சங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் ஆகவே குகைகள் அவை வன்மையான ஓங்கல்கள் தொடர்ந்து தாக்கத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது அல்லது உட்பாகமானது அங்கு குடைதல் உள்ளாக்கப்படுவதின் காரணமாக வன்பாறை ஓங்கலின் கடல் அலை தாங்குகின்ற போது அவ் ஓங்கலின் ஏதாவது ஒரு இடத்தில் பலவீனம் உண்டாகின்றது அதன்போது குகைகள் உருவாக்கப்படுகின்றது அதனை உடைத்துச் செல்வதன் காரணமாக தோற்றம் பெறுகின்றன இவ்வாறு கடல் குகைகள் பெரிதாகின்ற போது கடல் வளைவுகள் உருவாக்கப்படுகின்றது இங்கு நாங்கள் இந்த வளைவை அது முறிவடைந்து விடுகின்ற போது கடல் குவாடு உருவாகின்றது இதன் காரணமாக தலைநிலத்திலிருந்து விலகி தனியொரு நில உருவமாக காட்சியளிக்கின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம் நாளடைவில் கடல் குவாடுகளும் அரித்தல் செயல்முறைகளினால் அகற்றப்பட்டு விடுகின்றது கலிபோர்னியாவில் தென்கரையிலே இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள் குகைகள் இது எவ்வாறு இந்த குகைகள் நின்று இருக்கின்றது எவ்வாறு காணப்படுகின்றன இவ்வாறான நிலைகளில் பாறைகளில் எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தி இந்த குகைகள் தோற்றம் பெறுகின்றது என்பதை இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் எடுத்து நோக்கலாம் இங்கு பாருங்கள் பலவிதமான குகைகள் கடற்கரையோர பிரதேசத்தில் தோற்றம் பெறுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது வித்தியாசமான குகைகளை நாங்கள் வேறுபட்ட தன்மைகளில் கடல் பிரதேசங்களிலிருந்து அவதானிக்கக்கூடிய நில உருவங்களாக நாங்கள் அடுத்து அவதானிக்கலாம் மூதுதுளை இது பொதுவாக வேறுபாடான வானிலை செயல்பாடின் காரணமாகவும் இது உருவாக்கப்படலாம் அது மட்டுமல்ல குகைகள் காலப்போக்கில் தாங்கி நிற்கின்ற சக்தியை இழந்து சிதைந்து விழுகின்றது இதன் காரணமாக மீண்டும் மீண்டும் அலை செயல்பாட்டின் காரணமாக இப்பகுதி தாக்கத்தை மேற்கொள்கின்றன இதன்போது அலையானது பாறைகளில் மோதுகின்ற போது இத்துளைவு பல்வேறு அலை வெளி தள்ளப்படுகின்றன இந்நிலையானது ஊதுதுளை என்று அழைக்கப்படுகின்றன அவை இதனை நாங்கள் உலகின் மிகப்பெரியமான ஊதுதுளைகள் காணப்படுகின்றது குடா வெள்ள பகுதியில் காணப்படுகின்றது அதே மாதிரி நாங்கள் நாட்டில் உள்ள அநேகமான ஊதுதுளைகளை நாங்கள் அவதானிக்கலாம் மாணவர்கள் இந்த ஒக்கணி தீவிலேயும் இத்தகைய நில உருவங்களை நாங்கள் அவதானிக்கலாம் இலங்கையின் தென்மாகத்தில் உள்ள
நாங்கள் பல பிரதேசங்களில் இவ்வாறான நில உருவங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஊதுதொலையை பாருங்கள், வழி சிறுசாக இருக்கின்றது, போக போக பெரிதாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைகள்லாம் ஆரம்பிக்கின்ற இடம் சிறிதாகவும் அது இங்கே வருகின்ற உள்ளுக்கு போக போக அரிக்கப்பட்டு கூடுதலான அம்சங்களோடு காணப்படுகின்ற ஊதுதொலைகளை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். பாருங்கள், இவ்வாறு தான் ஊதுதொலைகள் தோற்றம் பெறும் கடலில் ஒரு இயற்கையான நிலையில் காட்சியாக காணப்படுகின்ற அம்சமாக இதனை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது தீவுகள். நாங்கள் இலங்கையிலேயும் பல தீவுகளை நாங்கள் அவதானிக்கலாம். கடல் அலைகளின் அரித்தலுக்கு வன்மையானது, மென்மையான பாறைகள் உட்படின் மென்பாறைகள் இலவாக கரைந்து விடுகின்றன. இதனால் அலைகளின் கீழ்ப இலவாக கரைக்க முடியாத வன்பாறை பகுதி கடல் பரப்புகளில் விடப்பட்ட நிலப்பகுதியாக காணப்படுகின்றன. ஆகவே இது காலப்போக்கில் பாறை தீவுகளாக காட்சியளிக்கின்றன. தென் இலங்கையின் கரையோரத்தில் காணப்படும் நாங்கள் சொல்கின்ற மாதிரி சின்ன பாசி, பெரிய பாசி என்றாலே அழைக்கப்படுகிற ராவணன் பாறைகள் கூட இவ்வாறான அம்சங்களில் காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். தீவுகள், வித்தியாசமான தீவுகளை பாறைகள் கடலில் எவ்வாறு சூழ்ந்து காணப்படுகின்றது என்ற அடிப்படையான அம்சங்களிலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். தீவுகளை பாருங்கள், உதாரணமாக கடல் நாலு பக்கம் சூழ்ந்து காணப்படுகின்ற பகுதியாக இந்த தீவுகள் அமையப்பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். மில் வளைவுகள், இது கரையோரத்திலிருந்து விலகி கடலுக்குள் அமைந்திருக்கின்ற ஓங்கல் ஒன்றின் இருபுறத்திலேயும் அரிப்பு நிகழ்கின்ற போது இருமடங்களை உருவாகின்ற குகை ஒன்றோடு ஒன்று இணைந்து வில் வளைவுகளை தோற்றுவிக்கின்றது. இது வட ஸ்கொட்லாந்தில், ஆஸ்திரேலியாவில், விக்டோரியா மாநிலத்து கரையில் உள்ள லண்டன் பாலம் அருகில் இத்தகைய வில் வளைவுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், வித்தியாசமான வில் வளைவுகளோடு காணப்படுகின்ற உலக ரீதியான வில் வளைவுகளை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியத அம்சமாக இது காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்னும் வில் வளைவுகளுக்கு நாங்கள் உலக ரீதியாக பல இடங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடிக்கட்டை பாருங்கள், இந்த படத்தை அடிக்கட்டைகள் என்று, பாறை தீவுகள் குறிப்பாக சிறுபாறைத்தீவு அரித்தலுக்கு உட்படுவதன் காரணமாக சில வேளைகளில் தேய்வு நீர் மட்டத்துக்கு கீழ் செல்கின்றன. இவையே அடிக்கட்டை என அழைக்கப்படுகின்றன. அலைவட்டிய மேடை, இது ஓங்கல் மீண்டும் மீண்டும் அரிக்கப்படுவதன் காரணமாக இடிந்து விழுந்த பாறை துண்டுகள் அங்குமிங்குமாக அலைகளினால் உருவாக்கப்பட்டு கீழுள்ள பாறைப்படையை தேய்வதன் காரணமாக ஒரு மேடை போல் உருவாகின்றன. இதை அலைவட்டிய மேடைகள் என்று சொல்லலாம். இது இடிந்து கிடந்த ஓங்கலானது மீண்டும் மீண்டும் அரித்தலுக்கு உட்படுவதோடு பல்லின பொருட்களை சேர்க்கப்படுவதன் காரணமாக தோற்றம் பெறுகின்றன. இது மின்சாய்வாக காணப்படும். அலையின் செயல் தொடர்ந்து கரையில் நிகழ்கின்ற போது பின்வாங்கிய ஓங்கலின் தரத்தின் செய்வதன் காரணமாக இவ்வலை வெட்டிய மேடைய ஆழமற்ற பிரதேசமாக மாறுகின்றன. இவ்வாறு தான் ஓங்கல்கள், அலைவெட்டிய மேடைகள் இந்த ஓங்கலிருந்து உருவாக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக கடற்கரையோர பிரதேசங்களிலிருந்து அவதானிக்கலாம். முனை நிலங்கள் இந்த படத்தில் காட்டுகின்ற மாதிரி இருக்கின்றது. அவை பிரதான நிலப்பரப்புடன் இணைந்ததொரு பகுதியாக முனை நிலங்கள் காணப்படுகின்றன. உதாரணமாக பல வகையான முனை நிலங்களை உலகத்தில் நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள், விரிகுடா எவ்வாறு இருக்கின்றது, கலப்பு எவ்வாறு இருக்கின்றது, மணல் மேடு எவ்வாறு இருக்கின்றது, தடைகள் தீவுகள், வட்டுப்பெருக்கு தீவுகள், தெம்போலா போன்ற பல்வேறு விதமான அம்சங்களை இந்த படத்திலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். கொண்டு செல்லல், அவை தின்னப்பட்ட பொருட்களை அலை மூலமாக கொண்டு செல்லப்படுகின்ற பல்வேறு விதமான பொருட்கள் யாவும் சுமை என்று அழைக்கலாம். அவை இவை சிப்பிகள், மணல், சேறு ஆகிய பொருட்களாக காணப்படுகின்றன. இது பல்வேறு நிலைகளில் கழுவப்பட்டு இழுக்கப்பட்டு இப்பொருட்கள் கரையிலிருந்து கொண்டு செல்லப்படுகின்ற தன்மையில் மணல் மேடுகளை கரையோர நில உருவங்களில் கடற்கரைகள், அடுத்தது தெம்போலா, அடுத்தது தடை தீவுகள், சேற்று நிலங்கள் தோற்றம் பெறுகின்றன. இங்கு நாங்கள் படித நில உருவங்களை இந்த படத்திலிருந்து அவதானிக்கலாம். வித்தியாசமான தன்மைகளில் படித நில உருவங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். மணல் மேடுகள் நிழல்கரையோரமாக ஏற்படுகின்ற காற்றிழிப்பு காரணமாக பிரதான நிலத்திலிருந்து கரையானது விரிவடைந்து உருவாக்கப்படுகின்ற அம்சமாக இது காணப்படுகின்றது. குடா, களிமுகம் இன்று நாங்கள் அருகில் அதிகம் தோன்றுகின்றன. குடாக்களுக்கு குறுக்காக விரிவடைந்து காணப்படுகின்ற போது அதனை குடாவாய் மணற்றடை என்று நாங்கள் அழைக்கலாம்.
ஆவே மணல் மேடுகள் எவ்வாறு இருக்கின்றது, மாணவர்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். மணல் மேடுகளில் தன்மைகளை, வித்தியாசமான நிலவரப்புகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மணல் மேட்டின் உருவாக்கத்தை பாருங்கள். ஒரு வித்தியாசமான உருவாக்கத்தின் காரணமாக இந்த மணல் மேடுகள் உருவாக்கம் பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். மணல் மேடுகள் இன்றைக்கு வித்தியாசமான தன்மைகளில் உருவாக்கம் அடைந்து காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். கடற்கரைகள் இது பொதுவாக இறுக்கமான அடைகளினால் உருவாக்கப்படுகின்ற பொதுவாக பொருட்கள் மணலாக இருந்தாலும் இது உருண்டை கற்களாக அரைபாறையாக நுண்மண் மாட்களி இன்று ஆகியவற்றின் சேர்க்கையின் காரணமாக இது காணப்படுகின்றது. ஆகவே கடற்கரையில் சாய்வு எந்த நிலையில் இருக்கின்றது, இங்கே செயற்கை வடிவம் என்பன பெரும்பாலும் அலைகளின் சக்தியினால் தங்கியிருக்கின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். கடற்கரை எவ்வாறு இருக்கின்றது பாருங்கள். தாவரம் இருக்கின்ற பகுதி, கடல் அலை வருகின்ற பகுதி, இந்த ரெண்டு இடைக்கும் இடையில் இந்த கரையோரம் எவ்வாறு அமைந்து காணப்படுகின்றது என்ற அடிப்படையான தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அவை இந்த ரம்போலோ என்று சொல்லப்படுகின்ற பிரதான நிலத்தினையும் ஒரு தீவினையும் இணைக்கின்ற மணல் தடையே இந்த ரம்போலோ ஆக காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இதில் கரையோர படிவு கடலை நோக்கி வளர்ச்சியடைந்து கரையோரத்தினையும் கரையோரத்துக்கு அருகில் உள்ள தீவுகளை இணைக்கின்ற பொதுவான அம்சங்களை நாங்கள் இந்த படத்திலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். பாருங்கள் ரம்போலோ எவ்வாறு இருக்கின்றது இந்த படத்தில் நீங்கள் அவதானிக்கலாம். அவை மாணவர்கள் படத்தை கொண்டு தெளிவாக நீங்கள் அறிகின்ற போது இந்த விளக்கங்களை தெளிவாக நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். இந்த இடங்களில் மாணவர்கள் தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் அதாவது தடை தீவுகள் மணமேடுகள் இடப்பெயர்வுகளினால் உருவாக்கம் பெறுகின்றன. கரையோரங்களில் உள்ள குடாக்கள் அண்மையில் ஆழமான நீர்ப்பகுதியில் கரையோரங்கள் அசைகின்ற அடையல்கள் படியவிடப்படுகின்றது. இப்படிவுகள் நாடடைவில் வளர்ச்சியடைந்து கரைக்கு சமாந்தரமான நீள்கோட்டு அசைவினால் உருவாக்கப்பட்டு வட்டுப்பெருக்கு அலைகளினால் மணல் மேடு வெட்டப்படுகின்ற போது மிகுதி ஓர தடை தீவாக காட்சியளிக்கின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த தடை தீவுகள் எவ்வாறு தோற்றம் பெற்று காணப்படுகின்றது, அவை நாங்கள் ஒரு நிலையான நில உருவமாக காணப்படாது, இவ்வாறு இருக்கும். உதாரணமாக அத்திலாந்தி கரையோரம் மத்திய அமெரிக்காவில் உள்ள மிசிசிப்பி பிரதேசங்களில் இது காணப்படுகின்ற தீவுகளில் பல வகையான அம்சங்களை நாங்கள் குறிப்பிடலாம். தடை தீவுகளை நீங்கள் மாணவர்கள் அவதானீர்கள். தடை தீவுகள் எவ்வாறு இந்த பிரதேசத்தில் அமைப்பெற்று காணப்படுகின்றன, அம்சங்களை எவ்வாறு காணப்படுகின்றன. குடாக்கரை பொதுவாக இத்தகைய நில உருவங்கள் இது ஆக்கமலைகளின் காவி வரப்படுகின்ற படியவிடப்படுகின்ற கூழாங்கற்கள் ஏனைய குடாப்பகுதியை தடுத்து போன்று நீளமான படிவுகளை உருவாக்குகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். இவ்வகை படிவுகளில் சில குடாக்கள் கடலில் இருந்து துண்டிக்கப்பட்டவையாக காணப்படுகின்றன. இவ்வகை படிவுகளில் குடாக்கள் கடநீர் ஏரிகள் ஏனைய சேற்று நிலங்கள் உருவாக்கப்படுவதை இந்த படத்திலிருந்து நீங்கள் அவதானிக்கலாம். எவ்வாறு அங்கு உருவாக்கப்படுகின்ற வித்தியாசமான நில உறுப்புகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கூழாங்கற்படிவுகள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன, இந்த ஆக்கின்ற அலைகளினால் கொண்டு வரப்படுகின்ற மணல் கூழாங்கற்கள் போன்ற படிவின் காரணமாக பல நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றன. இப்படிவுகள் பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஒழுங்கற்ற நிலப்பகுதியிலேயே அமைகின்றன. இப்படிவுகள் கரையோரத்தை இது சமப்படுத்தி விடுகின்றன. இந்த படத்திலிருந்து நாங்கள் இந்த இவ்வாறான நிலைகளில் இது உருவாக்கப்படுகின்றது என்பதை அவதானிக்கலாம். கூறிலு முன்னிலம் என்று சொல்லப்படுகின்ற நிலத்தில் இன்றைக்கு வேறுபட்ட வேகங்கூடிய ஆற்றல் மிக்க அலைகளின் செயல்பாட்டால் கரையோரத்தில் கடல் அலையை நோக்கியவாறு பெரிய கூழாங்கற்களினால் படிவுகள் படிய விடுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வளர்ச்சியினால் கடல்சார் பகுதியானது ஆழமற்ற நிலப்பகுதி பரப்புகளாக மாற்றமடைகின்றன. காலப்போக்கில் இவை ஆழமற்ற கடநீர் ஏரிகளாகவும் இது காட்சியளிக்கின்ற தன்மையில் எடுத்து பார்க்கலாம். கரையோர மூலவள பிரச்சனைகள் தோற்றம் பெறுகின்றன. இவ்வாறான செயல்பாட்டின் காரணமாக இயற்கை காரணிகளில் சுனாமி, சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, காலநிலை மாற்றங்கள் தோற்றம் பெறுகின்றன. ஆகவே இந்த கரையோர பிரதேசங்களில் பகுதிகளில் அமைப்பு தொகுதி, வன்பாறை, மென்பாறைகள்
இன்றைக்கு ஒழுங்கான மற்றும் ஒழுங்கற்ற பாறை கொன்ற கரையோர அமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த வட்ட மட்டத்துக்கு பெருக்க மட்டத்துக்கு இடையில் காணப்படும் இடைவெளி, புவி வெப்பமடைவதனால் அதிகரிக்கின்ற கடைநீர் மட்டத்தில் ஏற்படுகின்ற வேறுபாடுகள் தாக்கங்கள், கரையோரத்துக்கு அருகாக நீரோட்டம் செல்கின்ற தன்மைகள், இன்றைக்கு மாநில காரணிகள் அநேகமான இடங்களை பாருங்கள். கரையோரத்து பிரதேசத்திலேயோ அல்லது ஒரு பிரதேசத்தில் அதிகரிக்கப்படுகின்ற சனத்தொகை அதிகரிப்போ, நகரமயமாக்கல், விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்றைக்கு கண்ட தாவரங்கள், மிருகக்கட்பாறைகள், மண் அகழ்வு என்பனவற்றில் ஏற்படுகின்ற அழிவுகள் எடுத்து பார்க்கலாம். இந்த கரையோர அரித்தலின் காரணமாக சர்வதேச சூழல் நெருக்கடிகள் கரையோர அரித்தலுக்கு மிக முக்கியத்துவம் அடைந்த ஒரு அம்சமாக காணப்படுகின்றன. இன்றைக்கு அதிகமான நாடுகள் தீவுகள் கரையோரங்களை கொண்டதாக காணப்படுகின்றன. இன்றைக்கு கரையோர அரித்தல் என்கின்ற போது அரித்தல் மேற்கொள்ளக்கூடிய கரையோரம் சார்ந்த காரணிகளால் ஒரு நாட்டினுடைய பிரதேசம் படிப்படியாக கடல் படி பரப்பாக மாறி வருவதை நாங்கள், நிலப்பரப்புகள் குறைந்த நிலையை ஆக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த பகுதியை நாங்கள் பாருங்கள், கரையோரம் எவ்வாறு இயற்கையான காரணிகள் அலைகள், காற்று, நீரோட்டம், ஏனைய இயற்கை அனுத்தங்கள் எவ்வாறு தோற்றம் பெறுகின்றன பாருங்கள். அலைகளில் தாக்கங்கள் எவ்வாறு நிகழ்கின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். மாநிலக்கான மணல் அகழ்வு இது ஒரு முக்கியமான காரணி. அதே மாதிரி முருகைக்கற்பாறைகள் அகழ்வு, அங்கே தாவர போர்வைகள் நீக்கப்படுகின்ற தன்மைகள், முறையற்ற மீன்பிடி, அபிவிருத்தி நடவடிக்கைகள், அணுவாயுத உற்பத்தி, துறைமுகங்கள் அமைத்தல் போன்ற காரணிகள், முறையற்ற கட்டிடம் அமைத்தல், ஆகவே கைத்தொழில் கழிவுகள், ஒட்டல் கழிவுகள், உல்லாச பயண விருத்தி, ஆகவே இந்த அடிப்படையில் கரையோர அரித்தலை தடுப்பதற்கு முகாமைத்துவ நடவடிக்கையை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். கரையோரங்கள் அரிக்கப்படுவதிலிருந்து பாதுகாக்க இன்றைக்கு உலக நாடுகள் தமது பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை பயன்படுத்தி வருகின்றன. கரையோர பாதுகாப்பு பாரியளவான பாதுகாப்பு முறை, இது சிறிய அளவிலான பாதுகாப்பு முறையாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். மாணவர்கள் அவதானித்து கொள்ள வேண்டும், கரையோரங்களில் இன்றைக்கு வித்தியாசமான நடவடிக்கைகளில் ஒன்று இயற்கையில் ஏற்படுகின்ற அலைகளில் தாக்கங்கள், அடுத்ததாக மாநில நடவடிக்கை என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்க போகின்றோம். இந்த அடிப்படையில் மாநில காரணிகள் மாணவர்கள் மணல் அகழுதல், இந்த மணல் அகழுதல் என்ற ரீதியில் நாங்கள் ஒன்று சட்ட ரீதியான முறைகள் அகழப்படுகின்ற தன்மைகள், சட்ட ரீதியற்ற முறைகள் அகழப்படுகின்ற தன்மைகள் என்ற வகையில் நாங்கள் இருக்கலாம். இது கரையோரத்தில் இருக்கின்ற மணல் அகழ்வால் மட்டுமா கரையோரம் பாதிக்கப்படும்? இல்லை, அது உண்மையில் ஆற்றில் எடுக்கப்படுகின்ற மணல் அகழ்வு கூட கரையோரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இப்போ இன்றைக்கு அரசாங்க சட்டத்திட்டங்களில் பாரியளவான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இந்த மணல் அகழ்வு காணப்படுகின்றன. இந்த மணல் அகழ்வால் பல்வேறு விதமான கரையோரங்களில் இருக்கின்ற பல்வேறு விதமான கரையோர நில உருவங்களில் படித நில உருவங்கள் தாக்கங்களுக்குள்ளாக்கப்படுவதன் காரணமாக கரையோரங்கள் இன்றைக்கு பாதிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். ஆகவே இந்த மணல் அகழ்வு இது நிறுத்தப்படாவிட்டால், இது மாநில நடவடிக்கையின் காரணமாக பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த மணல் அகழ்வுகள் நடைபெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அடுத்தது நாங்கள் மாணவர்கள் அவதானிகள் இந்த முருகைக்கற்பாறை அகழ்வு. இன்றைக்கு முருகைக்கற்பாறை அகழ்வுகளால் பல்வேறு விதமான பவளப்பாறைகள், நாங்கள் பல்வேறு விதமான இயற்கைகள் உடைக்கப்படுகின்றன பாருங்கள். தென்பகுதியில் கூடுதலான முருகைக்கற்பாறைகள் உடைக்கப்பட்டதின் காரணமாக தென்பகுதி சூழல் எவ்வாறான மாற்றங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது, கரையோரங்கள் எவ்வாறு மாற்றங்களுக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது, அதிக அளவான வெளிநாட்டு பண உதவியோட அலைகளை தடுக்கின்ற பெரிய பெரிய கற்சுவர்களை கல் மேடைகளை அமைக்க வேண்டிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே மனிதன நடவடிக்கையின் சுண்ணாம்பு உற்பத்தியை மேற்கொள்வதற்காக கூடுதலான தொழிலை கரையோரத்தில் மேற்கொள்வதன் காரணமாக ஏற்படுகின்ற அம்சங்களில் இலங்கையில் நாங்கள் அவதானிக்கலாம். இதே மாதிரி நாங்கள் யாழ்ப்பாண குடாநாட்டில் ஏற்படுகின்ற கூடுதலான முருகைக்கற்பார அகழ்வுகள், புத்தள கல்பீட்டு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற மாற்றங்களின் காரணமாக அதிகளவான தாக்கம் ஏற்படுகின்ற, இதனைத்தான் நாங்கள் உலக ரீதியாக எடுத்து பார்க்கின்றோம். உலக ரீதியாக ஏற்படுகின்ற முருகைக்கற்பாறைகள் அகழ்வின் காரணமாக கரையோரங்கள் நலிவடைந்து பல்வேறு விதமான தாக்கங்களுக்குள்ளாக்கப்படுவதன் காரணமாக இந்த முருகைப்பாறை அகழ்வினை குறைக்க வேண்டும் என்ற நிலையில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது தாவர போர்வைகள் நீக்கப்படுகின்ற அம்சம், இது மிக முக்கியமான அம்சம்.
கரையோரங்கள் இருக்கின்ற தாவர போர்வைகள், இன்றைக்கு கண்ட தாவரங்கள், இன்றைக்கு பல்வேறு வகையான தாவர கண்ட தாவர வகைகள் கரையோரத்திலிருந்து நீக்கப்படுகின்றன. அலை வருகின்ற போது தாங்கி அலைகளில் அரித்தலை குறைக்கக்கூடிய தாவர போர்வைகள் அற்ற ஒரு நிலங்களாக இருக்கின்றது. இதன் காரணமாக அரித்தல் கூடுதலாக நிகழக்கூடிய தன்மையில் இந்த தாவர போர்வைகள் நீக்கப்படுவதன் காரணமாக கரையோரம் பாதிக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே இந்த முறையற்ற மீன்பிடி, இந்த முறையற்ற மீன்பிடி என்று சொல்கின்ற போது சில பாறைகள் இருந்தால் உடைக்கின்றார்கள், அங்கு வெடிமருந்துகள் பாவிக்கின்றார்கள், வித்தியாசமான கரையோரங்களை தாக்கி கரையோரங்களை அழித்து மீன்பிடித்த நடவடிக்கைகளில் அவங்களுக்கு கொண்டிருக்கின்ற தோணியால் அது போட்ட தடையொன்று ஏற்பட்டால் அந்த பாறையை உடைத்து அலைக்கு இலகுவாக அடித்து செல்லக்கூடிய வாய்ப்பில் இது தோற்றம் பெற்று காணப்படுகின்ற நிலைகளில் முறையற்ற மீன்பிடி நடவடிக்கைகள் அங்கு தாக்கம் பெறுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இது மிக முக்கியமான அம்சம், அபிவிருத்தி நடவடிக்கைகள். இன்றைக்கு அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்று சொல்கின்ற போது கரையோரத்தில் மாணவர்கள் அவதானிக்கலாம், என்ன வகையான அபிவிருத்தி நடவடிக்கை இருக்கின்றது, ஒன்று அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, அல்லது புதுசாக உருவாக்கப்படுகின்ற ஒரு துறைமுகம். உதாரணமாக நாங்கள் என்ன செய்வோம், ஒரு துறைமுகம் யாருக்கு தேவை, மக்களுக்கு. மக்களை அபிவிருத்தி செய்வதற்காக ஏற்று இறக்கல் நடவடிக்கைக்காக துறைமுகம் தேவை. அந்த துறைமுகத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அங்கே அபிவிருத்தி என்னத்துக்கு? அப்போ இந்த கேள்விக்கு நாங்கள் விடைகள் வேண்டுமாக இருந்தால் மக்கள நலன்களை அபிவிருத்தி செய்யக்கூடிய அளவுக்கு அபிவிருத்தியை மேற்கொள்ளுகின்ற போது அந்த அபிவிருத்தியால் அந்த கரையோரங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் அபிவிருத்தி அடிப்படையாக வைத்து கொண்ட எல்லா உட்கட்டமைப்பு அபிவிருத்திகள், கரையோரத்தை சார்ந்த மீன்பிடித்திய அபிவிருத்திகள், சிறிய மீன் பண்ணைகள், ஏனைய அம்சங்கள் அனைத்தும் இங்கு கரையோரங்களை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கக்கூடிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே உலக நாடுகளில் இருக்கின்ற அணு பரிசோதனை உற்பத்தியை மேற்கொள்கின்ற போது அதனை பரிச்சாத்திக்கின்ற ஒரு இடமாக இந்த கரையோரங்கள் மனித நடவடிக்கைகளால் பாதிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அது மட்டுமில்லை, துறைமுகங்கள் அமைத்தல், இன்றைக்கு பல்வேறு விதமான மீனவ துறைமுகங்கள், பாரி அபிவிருத்தி துறைமுகங்கள், இன்றைக்கு வித்தியாசமான அம்சங்களில் தோற்றம் பெறுகின்ற துறைமுகங்களாக காணப்படுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இவ்வாறு துறைமுகங்கள் அமைத்தல், முறையற்ற கட்டிடங்கள் அமைத்தல், உண்மையில் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். 5 நிமிடம், அதாவது முறையற்ற கட்டிடம் அமைத்தல் என்ற ஒரு வடிவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அங்கு கடல் சட்டம் இருக்கின்றது. கரையோரத்தில் மக்கள் குடியிருப்பு அமைக்க முடியாது, கட்டடத்தை அமைக்க முடியாது. கரையோரத்தில் வாழ்கின்றவர் யார்? மீனவர்கள், மீனவ குடிசைகள், அவங்களோட வலைகளை கவிக்கக்கூடிய ஒரு பிறந்த பிரதேசமாக இருக்கின்ற ஒரு அம்சம். ஆனால் மனிதன் அத்துமீறி தண்ட குடியிருப்புகளாக அமைக்கப்படுகின்ற கட்டடங்களை அந்த கடல் சட்டத்தினூடாக தடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றன. இதனால் கரையோரம் பாதிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து கைத்தொழில் கழிவுகள், அநேகமான உலக நாடுகளில் இருக்கின்ற கைத்தொழில் கழிவுகளை நேரடியாக மறைமுகமாகவே கடலுக்குள் கொட்டப்படுமாக இருந்தால் அந்த கடல் பரப்பு பாதிப்படைகின்றன, கடல் புல் பாதிப்படைகின்றன, கடல் மீன் பாதிக்கப்படுகின்றன, கரையோரம் மாசாக்கப்படுகின்றன, கரையோரங்கள் பல்வேறு விதமான பவளப்பாறைகளை இழக்கக்கூடிய கரையோரமாக தாக்கங்களுக்குள்ளாக்கப்படுகின்ற நிலைகளில் கரையோரம் இன்றைக்கு மிக மிக அவசியமான நிலையில் கைத்தொழில் கழிவுகளை கடலில் கலப்பதை நாங்கள் குறைப்பிக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒட்டல் கழிவுகள் இன்றைக்கு ஒரு நகரத்திலே ஆகிருக்கலாம், நகரத்தில் இருக்கின்ற ஒட்டல் கழிவுகள், அந்த நீர் இன்றைக்கு சாக்கடை நீராக கடலுக்குள் கலக்கின்ற தன்மைகள். உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு கழிவு நீரை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றங்களும் அம்சங்களும் இன்றைக்கு பாரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அண்மை காலத்தில் மிக முக்கியத்துவம் அடைந்து காணப்படுகின்ற ஒரு அம்சமாக கழிவு நீர் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கின்றன. உல்லாச பயண விருத்திக்காக ஓட்டப்படுகின்ற ஒட்டல்கள், ஏனைய அம்சங்கள் மனித நடவடிக்கையின் காரணமாக
களிமூகங்கள் நீக்கப்படுகின்ற தன்மையாக, அங்கு கரையோரம் வந்து பாதிக்கப்படுகின்ற தன்மையை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கரையோர அரித்தலை தடுப்பதற்கான முகாமைத்துவ திட்டம் இன்றைக்கு கரையோரங்களில் அரிக்கப்படுகின்ற தன்மைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய நிலைகளில் உலக நாடுகள் தமது பொருளாதாரத்தில் பெரும் பகுதியை பயன்படுத்தி வருகின்றன. இதில் ஒன்று கரையோர பாதுகாப்பில், ஒன்று பாரிய அளவான பாதுகாப்பு முறை, பெரிய அளவிலான பாதுகாப்பு முறைகள், இன்றைக்கு சிறிய அளவிலான பாதுகாப்பு முறைகள். நீங்கள் இலங்கையில் கூட அவதானித்திருக்கலாம், பல்வேறு பிரதேசங்களில் அந்த பாதுகாப்பு முறைகளை உலக ரீதியான இவ்வாறு முறைகள் காணப்படுகின்றன. அவை எந்த தன்மைகளிலிருந்து மாணவர்கள் இந்த கரையோரத்தில் காணப்படுகின்ற அம்சங்களையும் கரையோர தாக்கங்களையும் ஏற்படுத்துகின்ற ரெண்டு விதமான காரணிகளை நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு இங்கு கரையோரங்களில் ஏற்படுகின்ற அம்சங்களை கவனத்தில் கொண்டோம். ஒன்று நாங்கள் எடுத்து பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த கரையோர பிரதேசங்களில் காணப்படுகின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற இயற்கையில் அலைகளின் தாக்கத்தின் காரணமாக, பகுதிய ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக ஏற்படுகின்ற நில உருவங்கள். ரெண்டாவது நிலையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்றோம் மாநில நடவடிக்கையின் காரணமாக ஏற்படுகின்ற தாக்கங்கள். இந்த தாக்கத்தின் பலனாக ஒன்று திண்ணிலை ஊக்கப்படுத்துகின்ற காரணி என்ன, இன்னொன்று நாங்கள் இந்த திண்ணிலை ஊக்கப்படுத்துவதின் காரணமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன. இந்த ரெண்டு விடயங்களையும் நாங்கள் பொதுவாக இந்த பாட அலகிலிருந்து கற்றுக்கொண்டோம். அவை மாணவர்கள் இதுவரையில் கற்ற விடயத்தை நாங்கள், அதாவது அலைகளின் செயல்பாட்டின் காரணமாக ஏற்படுகின்ற நில உருவங்கள் இருக்கின்ற தேச்சியையும் கற்றப்பெறுவற்றையும் அடிப்படையாக கொண்டு இதுவரையில் வழங்கப்பட்ட விளக்கப்படங்களையும் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களையும் மாணவர்கள் கருத்தில் கொண்டு தெளிவான முறைகளை இந்த புவியியலை பொறுத்தளவில், இந்த பாடல்களை பொறுத்தளவில் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். படங்களை கொன்ற கற்ற நடவடிக்கைகள் மிக மிக அவசியமாக காணப்படுகின்றன. அவை இந்த அடிப்படையில் மாணவர்கள் இதுவரையில் கற்ற நடவடிக்கைகளை தெளிவாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்ற நிலையில் நாங்கள் இந்த பாடலகை நீங்கள் ஆசிரியர் ஊடாகவோ அல்லது ஆசிரியர் கைநூல் ஊடாகவோ விரிவாக நீங்கள் இன்னும் தெளிவாக பெற்றுக்கொள்ளலாம். இது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தி இதுவரையில் கற்ற விடயங்களை தெளிவாக நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.